நிர்ணயா வழக்கை தூக்குதண்டனை நடந்து சேர்ப்பவர்கள் கேட்கிறான், நடக்கிறது ஏன் நடக்கிறது, கொடுக்கப்படுகிற தூக்கு தண்டனை யாருக்குமே தெரியும், வெறும் வார்த்தைகளில் செய்தியாக வருகிறது, அது அல்ல தூக்கு தண்டனை. ஒரு ஏழை தூக்கு தண்டனை குறித்து ஆளும் நிற்பாட்டு ஊர் மக்களுக்கு தண்டோட போடு, மீடியா தலைவர் அறிவிப்பு செய், எல்லா டிவி சேனல்லாம் எல்லா யூடியூப் சேனல்லாம் எல்லா இணையதள சேனல்லாம் வேலை இருக்கு எல்லா சேனல் லைவ் ஓபன் பண்ணி அதாவது பேஸ்புக் ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணி மக்கள் மன்றத்தை வைத்து தூக்கில் போட்டு பாரு. அதுக்கப்புறம் தைரியம் வரும், ஒரு வேலை செய், இரண்டு வேலை செய், அஞ்சு வேலை செய். புக்கலை பத்திரிகைகளை ஆசிரியராக சோழர்கள் இருந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சோபதி என்ன கிடையாது, சோ யாரு இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி எழுதுவா, ஒருவனுக்கு தண்ணீரை கூட குச்சி எழுதுவார். அப்படிப்பட்ட சோ நிர்மையா வழக்கின் பொழுது தன்னுடைய பத்திரிகையில உலகத்தின் கற்பழிப்பு வழக்குகளை பெண்களுக்கு குற்றங்கள் வைக்கின்ற நாடுகளை அப்படியே ஆய்வறிக்கையாக பட்டியலிடுகிறார். அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஜெர்மன் என்று உலகத்துடைய மேற்கத்திய நாடுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமிருக்கிறது. அந்த வரிசையில் பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைவாக நடக்கிற நாடு இந்தியா. துக்குலைக்கு பத்திரிக்கையில சோ இல்ல எழுத ஆரம்பிச்சுதான் செய்தியை முடிவு பண்ணும். அந்த வரிசையில் மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவு சொல்லி அடுத்த வரி சொல்றாரு. இதையும் விட குறைவாக இந்தியாவை விட இதுபோன்ற வழக்குகள் குற்ற வழக்குகள் குறைவாக இருக்கிறதா என்று தேடினால் வளைகுடா நாடுகளில் குறைவாக இருக்கிறது, அரபு நாடுகளில் குறைவாக இருக்கிறது. சோழர்கள் ஏன் குறைவாக இருக்குது, வளைகுடா நாடுகளில் ஏன் குற்றம் குறைவு, நம்ம ஊரவர் அங்கே மனசு தானே, அவனுக்கு முயற்சி இருக்குல்ல, அவனுக்கு பெண்களை பார்த்தா நிச்சயம் இருக்குல்ல, அதை நடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற காவல் வழி விவசாயம் செய்ய உலகம் கொடுக்க ஆம்பளை பொங்கலை உணர்வு மாற்ற முடியாது. உலகத்தை எல்லாம் ரொம்ப கம்மியா அந்த இடத்துல இருக்கிற என்ன காரணம், வேறொன்றும் காரணம் இல்லை, ஒன்றுள்ள தண்டனை முறை குற்றவாளிகளை விசாரித்து உடனடியாக தாவல் இல்லாமல் தீர்ப்பளிக்கிற முறை குற்றம் நிரூபிக்கப்பட்டு கற்பழிப்பு வழக்கிலேயே ஈடுபட்டிருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டால் நிரூபிக்கப்பட்ட பிறகு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பள்ளிவாசலின் தொழுகை நிறைவேற்றியதற்கு பிறகு தலைநகரத்தில் இருக்கிற பெரும் திணறி பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழுகைக்கு வந்தவர்கள் கூடியிருக்கிற அந்த திணறி நடுவிலே நிற்க வைத்து ஒரே சீல் தடை. அதை பார்த்தவர்களுக்கு கேட்பாருங்க, நல்லா நிற்பாங்க அந்த நிகழ்வு, அதை அரிதாக தான் நடக்கும். அதை பார்த்துட்டு பத்து நாள் சாப்பிடல, வேலைக்கு போடணும், இவன் தலையை வெட்டல, இவன் இந்த கால தலையை வெட்டல, இவனுக்கு தெரிஞ்ச தலையை வெட்டல, எவனோ ஒருத்தர் வெட்டான், சினிமா பார்க்கிற மாதிரி பத்தாயிரம் பேர் கூடி இருக்கிற கூட்டத்தில் ஓரத்தில் எட்டி பார்த்திருப்பான், எட்டி பார்த்தவருக்கு பத்து நாட்களுக்கு பசி இருக்காங்க. உள்ளுக்குள்ள அந்த கொலை ஏற்படுத்திய தாக்கம் வருவன் தூச்ச ரொம்ப இருக்காரு, பார்த்தவனுக்கே இந்த இந்த மாதிரி குற்றத்தை ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய உடல் எப்படி இருக்கும், அப்படி கொண்டு வாருங்கள் சட்டத்தை. நபிகளாயினும் முன்மாதிரியான ஒரு சட்டத்தை உலகத்திற்கு காட்டினார். அவருடைய ஆட்சியிலே ஒரே ஒரு குற்றமாக நிரூபிக்கப்பட்டு கொஞ்சம் நிறுத்தப்பட்டார். மக்கள் நிலையை மறந்த தண்டனை ஒன்னோடு முடிஞ்சு அவர் வாழ்ந்த காலங்களை அவருடைய ஆட்சி நிறைவேறுகிறவரை மீண்டும் அந்த பகுதியிலே அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட தேசங்களை எந்த இடத்தில் இது போன்ற எந்த நிகழ்வுகளும் பதிவாகவில்லை, அதை உறுதியிட்டு சொல்லி செய்தார். சட்டத்தை கொண்டு வர போறேன், நடைமுறைப்படுத்த போறேன், தலைக்கு தடை எடுக்க போறேன், அதுக்கு பிறகு இந்த சட்டத்தை வச்சு அதனை பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லிட்டு செய்தார். செய்ததை போலவே அந்த தேசத்தை பாதுகாப்பாளராக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பாளராக மாற்றிவிட்டு சென்றாரே, அது போன்ற ஒரு சட்டத்தை அதே போன்ற வடிவத்திலே நீங்கள் அமுல்படுத்த வேண்டும்.